ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் இயல் 1 நன்னூல் பாயிரம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, டெட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அதிகபட்சமான கேள்வி, இப்போ ஒரு 30 கேள்விகள் இருக்குது தமிழில் அப்படின்னா 16 கேள்விகள் வந்து எல்லாத்தினாலும் எழுத முடியும். ரொம்ப பேசிக், படிக்காமல் உள்ளே போகிறவங்க கூட எழுதிடலாம் வெறும் 12th நாலேஜ் வச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 15லேருந்து ஒரு 20-22 கேள்வி வரைக்கும் வந்து நம்ம 10வது புக்கு சும்மா ரெஃபர் பண்ணியிருந்தோம், 9வது 10வது ரெஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம எழுதிடலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம வேலைக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஹை ஸ்கோர் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கிறது எது அப்படின்னா 11வது 12வது புக்கு தான். அந்த மாதிரி மேக்ஸிமம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற க்வெஸ்டின் அப்படின்னா 11th 12th தான். அதுலேருந்து கேள்விகள் கேட்டு ட்விஸ்ட்டாக வரப்போ தான் நம்மளால் வந்து உள்ளே போகிறக்கான தடைக்கற்களாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு 11வது புக்கு 12வது புக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகே, இந்த நன்னூல் பாயிரம் அப்படிங்கிற தலைப்பை தான் அமைப்பு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதில் வந்து டீச் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு தாட்டி ரெஃபர் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு மனப்பாடாயிரும். இப்போ வந்து நான் டெஸ்ட் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது இந்த சேனல். இப்போதைக்கு டெட் எக்ஸாம் எப்போ கால் ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போருந்து நான் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறேன், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கிளாஸ் 1 நன்னூல் பாயிரம் அப்படிங்கிறது பார்க்குறோம். நூலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதன் சிறப்பை வந்து நம்ம உணர்த்துவதற்கு ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து முதலாக தோன்றின இலக்கண நூல் தான் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை வந்து நம்ம வந்து அதிகமாகவே பார்க்க முடியும். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூல் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு பிரிவு இருக்குது. ஒன்று வந்து பொது பாயிரம், இன்னொன்று வந்து சிறப்பு பாயிரம். இந்த மாதிரி ரெண்டு டிவிஷன் இருக்குது. இதில் வந்து இந்த பாடத்தில் நம்மளுக்கு எத்தனை வந்து பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மொத்தம் 7 நூற்பாக்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 7 நூற்பாக்களும் அதோடய வரிகள் கொடுத்தும் கேட்கலாம், அல்லது வந்து பாயிரத்தில் எத்தனை பிரிவு இருக்குன்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன் டிவிஷன் இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். பாயிரங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அதை வச்சு தான் அந்த நூல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர முடியும். அதுக்கடுத்து அந்த தொல்காப்பியத்துலேயே இதை பற்றின டீட்டெயில் இருக்குது. அந்த தொல்காப்பியத்தை ஃபாலோ பண்ணி எழுதுனது தான் நன்னூல். அந்த நன்னூலில் வந்து ரெண்டு பெரும் பிரிவுகள் இருக்குது, ஒன்று பொது பாயிரம், ஒன்று சிறப்பு பாயிரம். இது இந்த நன்னூலில் வந்து எத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பாடப்பகுதியாக அப்படின்னு கேட்டால் 7. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாயிரம் இல்லது பணுவல் அன்றே, பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. ஓகே, எப்போவுமே பாடலோட முதல் வரிகளை கொடுத்து இந்த பாடல் வந்து எந்த நூலை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் பெரும்பாலும் கேட்டுட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த 7 பாட்டிலையுமே அந்த ஃபஸ்ட்டு ஆரம்ப வரிகளை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முகவரை பதிகம், முகவுரை பதிகம் அப்படிங்கிற வேர்டிங் வந்தாலோ, பாயிரம் பொது அல்ல சிறப்பு அப்படிங்கிற பேர் வந்தாலோ, அடுத்து நூலே அப்படிங்கிற ஒரு பாடல் ஆரம்பித்தாலோ, ஆக்கியோன் பெயரே அப்படிங்கிறதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. முகவுரை பதிகம் ஃபஸ்ட்டு வந்து முகவுரை பதிகம், அதுக்கு அடுத்தது வந்து பொது சிறப்பு அப்படிங்கிற வருது, அடுத்தது வந்து நூலே அப்படிங்கிறது வந்து, அடுத்து வந்து ஆக்கியோன் பெயரே, ஆக்கியோன் பெயரே அப்படிங்கிற வேர்டிங்ஸ், அடுத்தது காலம் கலனே அப்படிங்கிற வார்த்தைகள், அல்லது ஆயிரம் முகத்தான், ஆயிரம் முகத்தான், அல்லது மாடக சித்திரமும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இதெல்லாம் எந்த இத நூலை சார்ந்தது அப்படின்னா நன்னூல் பாயிரம். முகவரை பதிகம் அப்படிங்கிற பாடல் வரி வந்து எதை சேர்ந்தது? நன்னூல் பதிகம். ஓகே, பாயிரம் பொது சிறப்பு நன்னூல் பதிகம், நூலே அப்படிங்கிற வார்த்தை எந்த பாடல் அந்த பாடல் வந்து எதை சார்ந்தது? நன்னூல்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்கியோன் பெயரே, காலம் கலனே, ஆயிரம் முகத்தான், மாடக சித்திரம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாயிரம் அப்படிங்கிறது வந்து அந்த நூலை வந்து யார் எழுதுனா, அந்த ஆசிரியரோட சிறப்பு என்ன, அந்த நூலில் சொல்ல வர கருத்து என்ன அப்படிங்கிறது எல்லாம் இன்ட்ரொடக்ஷன் நம்ம படிக்கிறோம் இல்லையா. இதுதான் இந்த நூல் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாயிரம் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும் பொருளும், பால் அப்படின்னா வந்து வகை, இயல்பு பண்பு, மாடம் மாளிகை, அமை மூங்கில். இதில் வந்து உங்களுக்கு எந்த இது குழப்பமாக இருக்குமோ அதை மட்டும் நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கணும். பால்னா என்னது, வகை, இயல்பு பண்பு, அது நம்மளுக்கு இயல்பாகவே தெரியும், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. மாடம்னா மாளிகை, இதுவும் தெரியும். அமை அப்படின்னா மூங்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. பால் அப்படின்னா வகை, ஓகேவா. இப்போ ஆண் பால் பெண் பால் அப்படிலாம் வகைப்படுத்துகிறோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமை அப்படின்னா வந்து மூங்கில், ஓகே. மூங்கில் வச்சு வீடு கட்டுவோம், வீடு அமைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாடலின் பொருள், பாடலின் பொருள். இப்போ ஏழு பாடல் உள்ளே இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான பொருள் தான் கொடுத்துருக்காங்க. பாயிரத்திற்கு உரிய ஏழு பெயர்கள். அந்த முன்னாடி நம்ம ஏழு பார்த்தது என்னது அப்படின்னா பாயிரத்திற்கு உரிய ஏழு பெயர்கள். ஃபஸ்ட்டு வந்து முகவுரை, நூலுக்கு முன் சொல்லப்படுவது. நூலுக்கு ஃபஸ்ட்டாக சொல்கிறது நம்ம என்னென்னு சொல்வோம், முகவுரைன்னு சொல்லுவோம். ஓகே, பதிகம், பதிகம் அப்படிங்கிறது ஐந்து பொதுவும் பதினோரு சிறப்பும் ஆகிய பல்வகை பொருள்களையும் தொகுத்து சொல்வது. ஓகே, இதுலேருந்து நம்மளுக்கு க்வெஸ்டின் வரக்க வாய்ப்பு இருக்குது. பதிகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிறப்பு பொது அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இது வந்து பொது, இது வந்து சிறப்பு. எத்தனை பொது இருக்குது அப்படின்னா அஞ்சு பொது, பொதுவான கருத்துக்கள் அஞ்சு இருக்குது. சிறப்பான கருத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா பதினொன்று இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிகம் அப்படிங்கிறது வந்து பொது சிறப்புன்னு பிரிக்கிறோம். அஞ்சு பொதுவாக இருக்கும், பதினொன்று வந்து சிறப்பு, அதோட சிறப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து அணித்துறை புனைந்துறை, அணித்துறை புனைந்துறை. ஓகே, அதுக்கு அடுத்து நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது. இந்த அணிந்துரை அப்படிங்கிறது வந்து அந்த நூலில் இருக்க என்னென்ன அணிகளை வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. புனைந்துரை அப்படிங்கிறது வந்து நூலின் பெருமையை ரொம்ப அழகாக வந்து எடுத்து காட்டுறது, ஹைலைட் பண்ணி சொல்கிறது. ஓகே, அடுத்தது வந்து நூன்முகம், நூன்முகத்தோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நூலுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி, முகம் போல் இருக்கும், அதை ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது, ஒரு ரிப்பீட்டடாக இதை ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிரும். ஓகே, புறவுரை, நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலேயே சொல்லுவது. பாயிரம் அப்படின்னா அதில் ரெண்டு வகைப்படும், ஒன்று வந்து பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு, சிறப்பாயிரம். அடுத்தது வந்து நூலின் இயல்பு, ஆசிரியரின் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை எனும் ஐந்தையும் கூறுவது எனது பொதுப்பாயிரம். ஓகே, இப்போ வந்து பொதுப்பாயிரம் எது அப்படிங்கிறது கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக நம்ம படிக்கிறப்ப ஈஸி மாதிரி இருக்கும். இந்த மூணு இது மட்டும் பொதுப்பாயிரம் கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாமல் நூலாசிரியரின் பெயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் எது பொதுப்பாயிரம் அப்படிங்கிற கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் எப்போவுமே வந்துட்டு டைரெக்டாக ஒரு க்வெஸ்டின் கேட்குறத விட நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்குறது வந்து உங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிங்கனாலும் இதான் அதை அப்படின்னு வந்து உங்கள் ஒரு செகண்ட் வந்து உங்கள் மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் படிக்கிறப்ப ரொம்ப தெளிவாக படிச்சுக்குங்க. நூலின் இயல்பு, ஃபஸ்ட்டு ஒரு புக் எடுத்துங்க, அந்த புக் எப்படி இருக்குது, அதை எழுதின ஆசிரியர் எப்படி இருக்காங்க, எப்படி அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க, மாணவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதே மாதிரி
அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிற அஞ்சையும் நமக்கு வந்து தெளிவாக சொல்கிறது தான் என்னது புதுப்பாயிரம். சிறப்பாயிரம் அப்படிங்கிறது வந்து நூலாசிரியரோட பேர், நூல் பின்பற்றிய வழி, அது எழுதுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க இல்லையா, நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, அதாவது வந்து ஐவகைத்திணையில் எந்த வகைத்திணையை வந்து அது கையாளுது அப்படிங்கிறது, நூலின் பெயர், தொகை, வகை, விரி என்பனவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு, நூலில் குறிப்பிடும் கருத்து, நூலை கேட்போர் அதாவது மாணவங்களை பற்றி, நூலை கற்பதினால் பெறுகின்ற பயன் ஆகிய எட்டு செய்தியையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பாயிரத்தின் இலக்கணம். இப்பாடல் நூற்பா வகையைச் சேர்ந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ வகையை சேர்ந்தது அப்படின்னா வந்துட்டு நூற்பா வகையைச் சேர்ந்தது. ஓகே, பொது பாயிரத்தில் அஞ்சு இருந்தது, சிறப்பு பாயிரத்தில் எட்டு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாக ஜென்ரலாக. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து எந்த பா வகையை சேர்ந்தது அப்படின்னா நூற்பா வகையை சார்ந்தது. நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்டதற்கான காரணம் என்னும் இம்மூன்றையும் மேலே குறிப்பிட்டுள்ள எட்டு செய்திகளுடன் சேர்த்து கூறுவோரும் உள்ளனர். இப்பாடல் நூற்பா வகையை சார்ந்தது. ஓகேங்களா, மொத்தமாக வந்துட்டு இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். பொதுவில் அஞ்சு இருக்குது, சிறப்பில் வந்து பதினொன்று இருக்குது, சில பேர் எட்டு மட்டும் சொல்லுவாங்க, சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மூணை ஆட் பண்ணி பதினொன்னாக சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நூலின் இயல்பு என்ன, ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு, மாணவர் எப்படி இருக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா அது பொதுவாக போச்சு. அது இல்லாமல் மற்றது எழுதால கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே சிறப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பதினொன்றும் அந்த அஞ்சு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டியது கிடையாது. பொது எது சிறப்பு எது அப்படின்னு பிரித்தாச்சு. அப்போ உங்களுக்கு இது ரெண்டில் வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மற்றது எல்லாமே என்னது சிறப்பு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பொதுவில் அஞ்சு தான் இருக்குது, இப்போ தான் நம்ம பார்த்தோம். அந்த அஞ்சை நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்க பதினொன்று வந்து எது கேட்டிருந்தாலும் இது வந்து சிறப்பாயிரம் அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காக கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஆயிரம் முகத்தை பெற்றது போன்று, ரொம்ப அழகாக ஆயிரம் கருத்துக்களை வந்து அந்த நூல் வந்து வச்சிருந்தாலும், தன்னுள் தாங்கி இருந்தாலும், அந்த நூலுக்கு வந்து முன்னாடி இந்த பாயிரம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இல்லை அப்படின்னா அது ஒரு சிறப்பான நூலாக வந்து இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஏழாவது ஸ்டேட்மெண்ட் என்னது பாயிரம் பற்றி அப்படின்னா, மாடங்களுக்கு எப்படி ஒரு ஓவியம் அழகு தருதோ, பெரிய நகரங்களில் வந்து கோபுரங்கள் எவ்வளோ அழகு தருதோ, பெண்கள் அழகிய தோள்களை கொண்ட மகளிர்களுக்கு அணிகலன்கள் எப்படி அழகு சேர்க்குதோ, அதே மாதிரி ஒரு நல்ல நூலுக்கு வந்து ரொம்ப அழகு சேர்க்கறது எது அப்படின்னா வந்து பாயிரம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து பவணந்தி முனிவர். இவர் தான் இந்த பாயிரம் நன்னூலுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம். ஓகே, இலக்கண குறிப்பு. மாநகர் அப்படிங்கிறது என்னது, உரிச்சொற்றொடர். ஓகேயா, உரிச்சொற்றொடர். காட்டல், கோடல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர்கள். இந்த இலக்கண குறிப்பு ஃபுல்லாக வந்து நம்ம தனியாக ஒரு நாள் வந்து கிளாஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். கேட்போர், கேட்போர் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர். கேட்போர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். ஐந்தும் அப்படிங்கிறது முற்றுமை. ஐந்தும் முற்றுமை. ஒரு தாட்டி ஞாபகம் தான் பாருங்க, கண்ண மூடி. மாநகர் அப்படிங்கிறது வந்து உரிச்சொற்றொடர். காட்டல், கோடல் அப்படிங்கிறது என்னது, தொழிற்பெயர்கள். கேட்போர் அப்படிங்கிறது வந்து வினையாளனையும் பெயர். ஐந்தும் அப்படிங்கிறது முற்றுமை. ஓகேங்களா, இந்த பகுபத உறுப்பு இலக்கணமும் புணர்ச்சி விதியும் வந்துட்டு ரொம்ப ஈஸி, ஆனால் அதிக பேர் வந்து குழம்புறதே இதில் தான்.
கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறது இதுதான். இந்த பகுப்பத உறுப்பிலக்கணமும் புணர்ச்சி விதியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வாங்க. இந்த மாதிரி ஒரு ஈஸியான டாப்பிக்கே கிடையாது, இலக்கணம் மாதிரி ஒரு ஈஸியான டாப்பிக்கே தமிழில் கிடையாது. ஆனால் நிறையா பேர் நம்மளால் கஷ்டம்னு நினைக்கிற ஒரு டாப்பிக்கே வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இந்த மாதிரி சின்ன சின்ன எதுகை மூனை கூட சில பேர் கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க, பேசிக் என்னன்னு மட்டும் புரிஞ்சுட்டிங்கன்னா அவ்வளவு ஈஸி, போனதையுமே டக்குன்னு போட்டு வந்துடலாம், ஒரு மார்க் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபர்தராக அடுத்தடுத்த கிளாஸில் சொல்கிறேன். அடுத்தது வந்து நூல் வெளி அப்படிங்கிறது. நன்னூல் வந்து தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலை வந்து 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்நூலில் வந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் அப்படின்னு வந்து ரெண்டு அதிகாரங்களாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் இரண்டுலேயுமே 5-5 பகுதிகள் இருக்குது. அந்த 5 பகுதிகள் என்ன அப்படிங்கிறது வந்து முக்கியமான 1 மார்க், அதை நீங்கள் மறக்காமல் படிச்சிடணும். அடுத்து ஒரு சிற்றரசரோட வேண்டுதலுக்கு இணங்க தான் இந்த பவணந்தி முனிவர் வந்து நன்னூலை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பாயிரம் வந்து சொல்லுது. அந்த சிற்றரசரோட பேர் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமாண்டில் என்னென்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் வந்து அந்த இந்த பவணந்தி முனிவரோட சிற்பம் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது. எந்த ஊர், எந்த இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.